Hi friends, இந்த சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைமாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வந்துக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா? வெல்கம் டு டார்கெட் 190 ஐஏஎஸ் அகாடமி. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வெதர் அண்ட் கிளைமேட், அதாவது வானிலைனா என்ன, காலநிலைனா என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். லேர்னிங் அப்ஜெக்டிவ்ஸ் டு அண்டர்ஸ்டாண்ட் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் வெதர் அண்ட் கிளைமேட், டு லேர்ன் அபவுட் த நேச்சர் ஆஃப் த எலமெண்ட்ஸ் ஆஃப் வெதர் அண்ட் கிளைமேட், டு நோ த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் யூஸ் ஃபார் மெஷரிங் வெதர் எலமெண்ட்ஸ், டு பி ஏபிள் டு ரெகனைஸ் அ கைண்ட் ஆஃப் வெதர் அண்ட் கிளைமேட் ஆஃப் த பிளேஸ், அதாவது வெதர்னா என்ன, கிளைமேட்னா என்ன, அதை மெஷர் பண்ணக்கூடிய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் என்ன, அதோட நேச்சர் எப்படி இருக்கும், ஒவ்வொரு பிளேஸுக்கும் வெதர் அண்ட் கிளைமேட் எப்படி வேரி ஆகுது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். இன்ட்ரொடக்ஷன். கிளைமேட் இஸ் ஒன் ஆஃப் த பேசிக் எலமெண்ட் இன் த நேச்சர் என்வரான்மெண்ட். It affects landforms, soil type, flora and fauna. It influences man to a large extent. Climate அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பேசிக் எலமெண்ட் தான் இந்த என்வரான்மெண்ட்டில். இது என்னெல்லாம் அஃபெக்ட் பண்ணுதுன்னா, லேண்ட்ஃபார்ம், சாயில் டைப், ஃப்ளோரா, ஃபானா. இட் இன்ஃப்ளூயன்சஸ் அ மேன். இந்த ஸ்மால் வில்லேஜ் இன் தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட் தமிழ்நாடு. இந்த மந்த் ஆஃப் மே யுக்தா என்ஜாய்ஸ் ஹர் வெக்கேஷன் வித் ஹர் பிரதர் அண்ட் ஃபேமிலி. ஷீ ஆல்வேஸ் வியர்ஸ் காட்டன் கிளாத்ஸ். ஹர் மதர் மேக்ஸ் ஃபுட் லைக் பாட்டேஜ், பட்டர் மில்க், லேமினேட், வாட்டர்மெலன் எக்ஸெட்ரா, விச் சூட்ஸ் டு கிளைமேட். At the same time, in May month, Tia, who lives in Auckland, New Zealand, with her father and mother, wear fleece jacket, jeans, gloves and socks. Her mother makes hot food like sandwich, salmon, oatmeal soups, etc. Yukta celebrates Christmas with friends in winter. Whether Tia celebrates Christmas during summer. Can you think of why? Yukta and Tia stay in two different hemispheres and have different way of life. This is because of difference in weather condition of those places. Weather and climate influences man activities like what we eat, wear, the house in which we live and work, farming, sailing, fishing, modern transport and even our playtime, etc. Hence, one should have knowledge about the weather and climate. So, in this chapter, we are going to learn about the weather and climate, its elements and how they influence our lifestyle. அது வெதர் அண்ட் கிளைமேட்டுக்கு ஒரு சின்ன இன்ட்ரொடக்ஷன் கொடுத்துருக்காங்க. ரெண்டு பேர் இருக்காங்க, யாருன்னா யுக்தா ஆண்டியான்னு ரெண்டு பேர் இருக்காங்க. யுக்தா அப்படிங்கிறது தர்மபுரி டிஸ்ட்ரிக்டில் தமிழ்நாட்டில் இருக்காங்க. அவங்க சம்மரில் பார்த்திங்கன்னா மே மந்தில் காட்டன் க்ளாத்ஸ் வேர் பண்ணிவிட்டு லெமன் ஜூஸு, வாட்டர் மெலனு, பட்டர் மில்க், மோர் அந்த மாதிரியான சாப்பாடெலாம் சாப்பிட்ருக்காங்க. அதே பார்த்திங்கன்னா ஒருத்தவங்க நியூசிலாண்டில் இருக்காங்க. அவங்க பார்த்திங்கன்னா அவங்க பேர் டியா. அவங்க வந்து அவங்க ஃபாதர் மதரை பார்த்திங்கன்னா ஜாக்கெட் போட்டு சாக்ஸ் எல்லாம் போட்டு பயங்கரமாக க்ளோஸ், ஃபுல்லாக க்ளோஸ்டாக இருக்காங்க. அதுவும் சாப்பாடில் பார்த்திங்கன்னா ஓட் மீல் அந்த மாதிரி ரொம்ப ஹாட்டான மீல்ஸு சாப்பிட்றாங்க. ஏன் ரெண்டு பேர் அப்புறம் யுக்தா பார்த்திங்கன்னா கிறிஸ்மஸை வந்து வின்டர்லேயும், அதே டீயா பார்த்திங்கன்னா கிறிஸ்மஸ் வந்து சம்மர்லேயும் செலிப்ரேட் பண்ணுறாங்க. ரெண்டு பேருமே ஆனால் மே மந்தில் தான் இருக்காங்க. ஏன் உங்களுக்கு இந்த டிஃப்ரென்ஸ் வருது அப்படின்னா, ரெண்டு பேரும் டிஃப்ரெண்ட் ஹெமிஸ்பியர்ஸில் இருக்காங்க அப்படிங்கிறது தான். அப்போது ஒரு லேண்டோட ரீஜனை வச்சு ஏர்த்தோட ஏர்த் பார்த்திங்கன்னா ஸ்பெரிக்கலின் ஷேப்பில் இருக்கலாம். அதனால் வந்துட்டு ரீஜன் வேறு வேறு ரீஜன்ஸில் டிஃப்ரெண்ட் கிளைமேட் அண்ட் வெதர், ஒரே டைமில் தான் டிஃப்ரெண்ட் வெதர் அண்ட் கிளைமேட் இருக்கோ அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ இந்த லெசனில் நம்ம வந்து இந்த வெதர்னா என்ன, கிளைமேட்னா என்ன, அது நம்ம லைஃப் ஸ்டைல் அப்படி எப்படி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது அப்படிங்கிறத பார்க்கலாம். வெதர் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா, வெதர் இஸ் அ டே டு டே கண்டிஷன் ஸ்டேட் ஆஃப் த அட்மாஸ்பியர் அட் எனி பிளேஸ் இஸ் ரிகார்ட் சன்ஷைன், டெம்பரேச்சர், கிளவுட் கவர், ஏர் ப்ரெஷர், ஹியூமிடிட்டி, ப்ரெசிபிடேஷன் அண்ட் அதர் சச் எலமெண்ட்ஸ். அதாவது வெதர் அப்படிங்கிறது டே டு டே கண்டிஷன் என்னென்னா, இன்றைக்கி வந்து வெதர் எப்படி இருக்குது, இன்றைக்கி வந்து ஒரு மாதிரி மோடமாக இருக்கா, இல்லை வந்து வெயில் அடிச்சிட்ருக்கா, ரொம்ப மழை பெய்யுதா அப்படிங்கிறது இந்த வெதர் கண்டிஷன் சொல்லலாம். இது வந்து டைம் டு டைம், டே டு டே சேஞ்ச் ஆகிட்டு இருக்கும். திடீர்னு பார்த்திங்கன்னா காலையில் வெயில் அடிக்கும், மத்தியானம் மழை பெஞ்சிருக்கும், ஈவினிங் பயங்கரமாக குளிர், ரொம்ப ப்ரீஸாக இருக்கும். அதுதான் வெதர்னு சொல்லலாம். ஆனால் நம்ம ஆளுங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா, இன் ஆஃப்டன் வி ஹியர் பீப்புள் சேயிங் டுடே த கிளைமேட் இஸ் வெரி குட் ஆர் பேட், இட் இஸ் இன்கரெக்ட் டு சே லைக் தட். அதாவது நம்ம ஆளுங்க என்ன சொல்லுவாங்கன்னா, கிளைமேட்டு வந்து நல்லாயிருக்கு, கிளைமேட் காலையில் வெயில் அடிச்சிருந்தது இப்போ மழை பெய்யுது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. கிளைமேட்டுன்னு சொல்கிறது ரொம்ப ஒரு தப்பான விஷயம். வெதர் அப்படிங்கிறது தான் டே டு டே, பீரியட் டு பீரியட்,
வந்து மாறிட்டே இருக்கும். அப்போ வெதர் தான் வந்து நல்லா இருக்கு நல்லா இல்லை அப்படிங்கிறத சொல்லணும். ஆனால் டிவியிலலாம் பார்த்தீங்கன்னா டெலிகாஸ்ட் பண்ணுறப்போ வெதர் நியூஸ் தான் சொல்லுவாங்க, வெதர் ரிப்போர்ட்னு சொல்லுவாங்க. நம்ம ஊரில் இருக்கவங்க அது வந்து கிளைமேட்டு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. கிளைமேட் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். கிளைமேட் இஸ் ஜென்ரலி டிஃபைன்ட் அஸ் அ ஆவரேஜ் கண்டிஷன்ஸ் ஆஃப் த வெதர் ஆஃப் த பிளேஸ் ஒரு ரீஜன். த ஆவரேஜ் அட்மாஸ்பியரிக் கண்டிஷன்ஸ் ஆர் டிட்டர்மைன்ட் பை மெஷரிங் த வெதர் எலமெண்ட்ஸ் ஃபார் அ லாங் பீரியட் ஆஃப் டைம் விச் இஸ் யூஸ்வலி ஃபார் 35 இயர்ஸ். த இப்போ வந்து என்னென்னா கிளைமேட் அப்படின்னா என்னென்னா 35 வருஷம் வந்து ஒரு கிளைமேட் இருந்துட்டுருக்கு. ஒரு 35 வருஷமாக ஒரு ரீஜன் எடுத்துக்கிறாங்க. இப்போ தமிழ்நாடு ஃபுல்லாக ஒரு 35 வருஷத்துக்கு இந்த வெதர் ரிப்போர்ட்டை எடுத்துகிட்டே இருக்காங்க, டெய்லியும் எடுத்துகிட்டே இருக்காங்க. அப்படி எடுத்துகிட்டு ஃபைனலாக ஒரு ரிப்போர்ட் வரும் இல்லையா, அதுதான் நம்ம வந்து கிளைமேட் அப்படின்னு சொல்லி சொல்லணும். இந்த கிளைமேட் அப்படிங்கிற வேர்டு பார்த்திங்கன்னா கிரீக் வேர்ட் கிளிமோ அப்படிங்கிற வேர்ட்லேருந்து வந்திருக்கு. அப்படின்னா என்ன அப்படின்னா இன்க்ளினேஷன், தட் இஸ் இன்க்ளினேஷன்னா ஒரு சாய்வு இருக்கும், தட் இஸ் சாஞ்சிருக்கிறது, ஸ்லோப்பு அந்த மாதிரி சொல்லலாம். கண்ட்ரோலிங் ஃபேக்டர்ஸ் ஆஃப் வெதர் அண்ட் கிளைமேட், இந்த வெதர் அண்ட் கிளைமேட்டை வந்து வெதர் அண்ட் கிளைமேட் வந்து சேஞ்ச் ஆகுது, ஏன் சேஞ்ச் ஆகுது, எதெல்லாம் வந்து இதை அஃபெக்ட் பண்ணுது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஆங்கிளோ சன்ரைஸோட ஆங்கிள் பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி விழுகாது, ஈக்குவேட்டர் ரீஜனில் ஒரு மாதிரி விழுகும். டிராபிக் ஆஃப் கேன்சர், கேப்ரிகான் அந்த மாதிரி வேறு வேறு ரீஜன்ஸ்லையும் வேறு வேறு மாதிரி விழுகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ சன்ரைஸ் வந்துட்டு டைரெக்டாக வந்து எங்கே விழுகும் அப்படின்னா ஈக்குவேட்டரில் விழுகும். அப்போ அங்கே வந்து ஆல்மோஸ்ட் வெரி ஹாட்டாக இருக்கும், வின்டரும் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஆனால் அதே பார்த்திங்கன்னா அந்த ஒரு லைனுக்கு மேலே போகிறப்ப பார்த்திங்கன்னா அங்கே வந்து சன்னே இப்போ சன் கிளை அந்த கிளைமேட்டே இருக்காது, எக்ஸ்ட்ரீம் கோல்டு வெதர் இருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த டிஃப்ரென்ஸ் இன் டெம்பரேச்சர் மேக்ஸ் அ ஏர் அண்ட் வாட்டர் மூவ் இன் கரண்ட்டை. இப்போ இந்த டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ் இருக்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்னா ஏர் அண்ட் வாட்டர் வந்திங்கன்னா அந்த கரண்ட்டு மாறும். அப்போ வார்ம் ஏர் ரைஸ் அண்ட் கிரியேட்ஸ் மோர் ஸ்பேஸ் ஃபார் ஏர் பெனத் வைல் கூல் ஏர் செட்டில்ஸ் டவுன் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து எலமெண்ட்ஸ் ஆஃப் வெதர் அண்ட் கிளைமேட்டை. இப்போ இந்த வெதர் அண்ட் கிளைமேட்டில் இருக்கக்கூடிய என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா டெம்பரேச்சர் இருக்கும், ஃபேக்ட் அதுக்கு அடுத்த பாயிண்ட் பார்த்திங்கன்னா ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் த டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் டெம்பரேச்சர், மெஷரிங் ஆஃப் டெம்பரேச்சர், மீன் டெம்பரேச்சர், ஹீட் ஜோன் ஆஃப் அர்த்து, அதில் அதாவது டெம்பரேச்சர் டெம்பரேச்சருங்கிறது ஒரு எலமெண்ட் இந்த வெதர் அண்ட் கிளைமேட்டில். அந்த டெம்பரேச்சரில் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். டெம்பரேச்சர்ஸ் ஒன் ஆஃப் த கீ எலமெண்ட் ஆஃப் வெதர், ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட் இதுக்கு வெதர் அண்ட் கிளைமேட்டுக்கு. த அர்த் அண்ட் இஸ் அட்மாஸ்பியர் கெட் ஹீட்டட் ஃப்ரம் சன் த்ரூ த இன்சுலேஷன், த டிகிரி ஆஃப் ஹீட் ப்ரெசன்ட் இன் த ஏர் இஸ் டேர்ம்ட் அஸ் டெம்பரேச்சர். அப்பார்ட் ஃப்ரம் சன்ரேஸ் த ஹீட் இன் ஏர் ஆல்சோ டிபெண்ட்ஸ் த அட்மாஸ்பியரிக் மாஸ் டு அ ஸ்மால் எக்ஸ்டென்ட். த டெம்பரேச்சர் இன்ஃப்ளூயன்சஸ் த லெவல் ஆஃப் ஹியூமிடிட்டி, த ப்ராசஸ் ஆஃப் எவாப்ரேஷன், கண்டென்சேஷன் அண்ட் ப்ரெசிபிடேஷன். அதாவது என்ன அப்படின்னா டெம்பரேச்சர் அப்படிங்கிறது அது வந்து இந்த வெதர் அண்ட் கிளைமேட்டுக்கு ஒரு கீ எலமெண்ட்டு. அப்போது சன்னிலிருந்து நம்ம எந்த எவ்வளோ அளவுக்கு ஹீட்டை அப்சர்வ் பண்ணி இந்த அட்மாஸ்பியரில் எவ்வளோ ஹீட் இருக்கோ அதை வந்து நம்ம டெம்பரேச்சர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அப்பார்ட் ஃப்ரம் சன்ரைஸ் த ஹீட் ஆல்சோ டிபெண்ட்ஸ் அப்போ தான் அட்மாஸ்பியரிக் மாசஸ் டு ஸ்மால் எக்ஸ்டென்ட்டு. இப்போது இந்த டெம்பரேச்சர்னால் என்னென்ன ஆகும் அப்படின்னா அப்புறம் அந்த எவாப்ரேஷன் ப்ராசஸ், கண்டென்சேஷன் ப்ராசஸ், ப்ரெசிபிடேஷன் ப்ராசஸ் அது எல்லாத்தையுமே வந்து இந்த டெம்பரேச்சர் எஃபெக்ட் பண்ணும், ஹியூமிடிட்டியும் எஃபெக்ட் பண்ணும். அதாவது ஹியூமிடிட்டி அப்படிங்கிறது காற்றில் இருக்கக்கூடிய ஈரப்பதம், அது எல்லாத்தையுமே வந்து இது எஃபெக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹீட் எனர்ஜி ஃப்ரம் சோலார் ரேடியேஷன் இஸ் ரிசீவ்ட் பை த அர்த் த்ரூ 3 மெக்கானிசம், தே ஆர் ரேடியேஷன், கண்டக்ஷன் அண்ட் கன்வெக்ஷன். த அர்த் அட்மாஸ்பியர் இஸ் ஹீட்டட் மோர் பை டெரஸ்ட்ரியல் ரேடியேஷன் தென் ஐசோலேஷன். அதாவது அர்த் அட்மாஸ்பியர் பார்த்திங்கன்னா எந்த ஹீட் ஆகுது இல்லையா அதை தான் நம்ம வந்து ஐசோலேஷன் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இந்த சோலார் ரேடியேஷன் வந்து அர்த்து வந்து அப்சர்வ் பண்ணுது, அதை வந்து 3 மெக்கானிசம்ஸில் அர்த் வந்து சன் ரேடியேஷன்ஸ் அப்சர்வ் பண்ணும். எப்படின்னா ரேடியேஷன், கண்டக்ஷன் அண்ட் கன்வெக்ஷன் அப்படிங்கிற 3 மெத்தடில் அர்த் வந்து சன் ரேடியேஷன்ஸை அப்சர்வ் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. டெம்பரேச்சர் வேரிஸ் போத் ஹரிசாண்டல் அண்ட் வெர்டிக்கல். டெம்பரேச்சர் பார்த்திங்கன்னா ஹரிசாண்டலாகவும் டிஃபர் ஆகும், வெர்டிக்கலாகவும் டிஃப்ரெண்ட் ஆகும். இப்போ ஹரிசாண்டலாக அது எப்படி டிஃப்ரெண்ட் ஆகுதுன்னு பார்த்திங்கன்னா டெம்பரேச்சர் வந்து ஹை ஆக பார்த்திங்கன்னா ஹைட்டு வந்து ரொம்ப அதிகமாக வெர்டிக்கலாக ஹைட் ஆகிட்டே போயிட்டுருக்கு அப்படிங்கிறப்ப டெம்பரேச்சர் ரொம்ப கம்மியாயிடும். எப்படின்னா பிளெயின் ரீஜன்ஸில் பார்த்திங்கன்னா நமக்குலாம் ஓரளவுக்கு மாடரேட்டாக ஹீட் இருக்கும். இதே நம்ம வந்து இந்த ஊட்டி கொடைக்கானலாம் பார்த்திங்கன்னா ஹைட் அதிகமாகிடுச்சு, ஸோ என்ன ஆகுனா டெம்பரேச்சர் கம்மியாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இங்கே மேலே ஒரு டேபிள் காலம் டூயூ நூலை கொடுத்துருக்காங்க.
Distribution of weather elements are shown by means of isolines on maps. Isolines are those which join the place of equal values. Isolines are given different names based on the weather element they represent. வெதர் எலமெண்ட்ஸ் வந்துட்டு ஐசோலைன்ஸ் அப்படிங்கிற ஒரு மேப் மூலிமா இங்கே ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஒன்று வந்து ஐசோதெர்ம், தட் இஸ் டெம்பரேச்சர், அதுதான் ஐசோக்ரைமி அப்படிங்கிறது லோவஸ்ட் மீன் டெம்பரேச்சர்னு சொல்கிறாங்க. ஐசோஹெல் அப்படிங்கிறது சன்ஷைன், அண்ட் ஐசோலோ பார் அப்படிங்கிறது ப்ரெஷர் சேஞ்சஸ் சொல்கிறாங்க. ஐசோபார் அப்படிங்கிறது அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர், அதுக்கப்புறம் ஐசோஹெட் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அமௌண்ட் ஆஃப் ரெயின்ஃபால், இந்த அளவுக்கு மழை பெய்யுது அப்படிங்கிறதுக்கு இந்த ஐசோலைன்ஸ் அப்படிங்கிற ஒரு மேப் மூலிமா இவங்க ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்க. ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் த டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் டெம்பரேச்சர், டெம்பரேச்சர் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து இதெல்லாம் வந்து எஃபெக்ட் பண்ணுதுன்னு பார்த்திங்கன்னா லாட்டிடியூட், ஆல்டிடியூட், நேச்சர் ஆஃப் லேண்ட், ஓஷன் கரண்ட்ஸ், ப்ரிவைலிங் விண்ட், ஸ்லோப், ஷெல்டர் அண்ட் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த சி, நேச்சுரல் வெஜிடேஷன் அண்ட் சாயில் ஆர் த மேஜர் ஃபேக்டர்ஸ் விச் அஃபெக்ட் த டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் டெம்பரேச்சர். அதாவது இந்த மாதிரியான ஃபேக்டர்ஸ் எல்லாமே வந்து டெம்பரேச்சர் டிஸ்ட்ரிபியூஷனை அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் மெஷரிங் டெம்பரேச்சர், டெம்பரேச்சரை எப்படியெல்லாம் மெஷர் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா செல்சியஸ், ஃபாரன்ஹீட், கெல்வின் அப்படிங்கிற ஒரு யூனிட்டில் மெஷர் பண்ணுறாங்க. தெர்மோமீட்டர் யூஸ் பண்ணி மெஷர் பண்ணுறாங்க. The energy received by the earth through isolation is lost by outgoing radiation. Atmosphere is mainly heated by outgoing radiation from 2 to 4 pm. So the maximum temperature recorded between the 2 and 4 pm regularly and minimum temperature is recorded around 4 am before sunrise. அதாவது அட்மாஸ்பியர் பார்த்தீங்கன்னா அது காலையில் ஃபுல்லாக ரேடியேஷன்ஸை அப்சர்வ் பண்ணிகிட்டு இருக்கும். அப்போ 2 to 4 PM ரீஜி அந்த டைமில் என்ன ஆகுனா எமிட் பண்ண ரேடியேஷன்ஸை வெளியே விட ஆரம்பிக்கும். இப்போ அதிகமான ஹீட் பார்த்திங்கன்னா 2 to 4 PM அதிகமாக இருக்கும். அதே ரொம்ப மினிமம் டெம்பரேச்சர் பார்த்திங்கன்னா 4 AM பிஃபோர் சன்ரைஸில் மினிமம் டெம்பரேச்சரும், ஈவினிங் டைம் 2 to 4 வந்து மேக்ஸிமமான டெம்பரேச்சரும் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. மீன் டெம்பரேச்சர்னா என்ன அப்படின்னா the average of maximum and minimum temperatures within 24 hours is called mean daily temperature. அதாவது maximum minimum temperatures-ஐ calculate பண்ணி நமக்கு வந்து ஒரு மீன் ஒரு டெம்பரேச்சர் கிடைக்கும், அதை நம்ம மீன் டெய்லி டெம்பரேச்சர் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ எக்ஸாம்பிள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இப்போ வந்து ஒரு அதிகமான ஒரு டெம்பரேச்சர் பார்த்திங்கன்னா 87 degree Fahrenheit, மினிமம் டெம்பரேச்சர் பார்த்திங்கன்னா 73 degree Fahrenheit, ரெண்டத்தையும் ப்ளஸ் பண்ணி டிவைட் பண்ணுறப்ப நமக்கு 80 degree Fahrenheit கிடைக்குது. இதுதான் நம்ம வந்து மீன் டெம்பரேச்சர் அப்படின்னு சொல்கிறோம். ஆனுவல் ரேஞ்ச் ஆஃப் டெம்பரேச்சர் இஸ் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த ஹையஸ்ட் அண்ட் த லோவஸ்ட் மீன் மந்த்லி டெம்பரேச்சர் ஆஃப் த இயர். த டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் த டெம்பரேச்சர் ஷோன் பை த மீன்ஸ் ஆஃப் ஐசோதெர்ம்ஸ். ஐசோதெர்ம்ஸ் ஆர் இமேஜினரி லைன்ஸ் விச் கனெக்ட் த சேம் டெம்பரேச்சர் ஆஃப் டிஃப்ரெண்ட் பிளேசஸ். தட் இஸ் ஆனுவல் ரேஞ்ச் ஆஃப் டெம்பரேச்சர்னு எதை சொல்கிறாங்கன்னா இப்போ டெய்லி நமக்கு வந்து ஒரு மீன் டெம்பரேச்சர் பண்ணுவாங்க, அது எல்லாத்தையும் சேர்ந்து ஒரு மந்த்லிக்கு மீன் டெம்பரேச்சர் எடுப்பாங்க. இந்த மீன் டெம்பரேச்சர் நம்ம வருஷக்கணக்கில் எடுக்கிறோம் அப்படிங்கிறப்ப அது வந்து ஆனுவல் ரேஞ்ச் ஆஃப் டெம்பரேச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஐசோதெர்ம்ஸ், அதாவது இதை வந்து எப்படி நம்ம ஷோ எல்லாத்துக்கும் ஒரு யூனிட் இருக்கு இல்லையா, இப்போ டெம்பரேச்சர் வந்து ஃபாரன்ஹீட் செல்சியஸ்ன்னு நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி இந்த ஆனுவல் ரேஞ்ச் டெம்பரேச்சரை வந்து நம்ம எதில் ரெப்ரசன்ட் பண்ணுவோம்னா ஐசோதெர்ம்ஸில். இந்த ஐசோதெர்ம்ஸ் அப்படிங்கிறது ஒரு இமேஜினரி லைன்ஸ் விச் கனெக்ட் த சேம் டெம்பரேச்சர் டிஃப்ரெண்ட் பிளேசஸ். அதாவது வேர்ல்டு மேப்பில் இந்த மாதிரி ஆனுவல் டெம்பரேச்சர் எந்தெந்த கண்ட்ரிலாம் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கும். ஹீட் ஜோன்ஸ் ஆஃப் அர்த், இப்போ வந்து அர்த்தில் ஹீட்டான ஜோன்ஸ்லாம் என்ன அப்படின்னு பார்க்கலாம். டாரிட் ஜோன், டெம்பரேட் ஜோன் அண்ட் ஃப்ரிஞ்சடு ஜோன் அப்படின்னு சொல்லிட்டு மூணு ஜோன்ஸ் இருக்குது. இது எப்படி சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா ஃபஸ்ட்டில் வந்து இப்போ நடு லைன் வந்து ஈக்குவேட்டர், அங்கே வந்து ஜீரோ ஆங்கிள் ஆங்கிள் இருக்கும். இப்போ அதுக்கப்புறம் ரெண்டு பக்கம் பார்த்தீங்கன்னா ட்ராபிக் ஆஃப் கேப்ரிகான் அண்ட் ட்ராபிக் ஆஃப் கேன்சர்ன்னு சொல்லிட்டு ரெண்டு கோடு இருக்குது. இந்த ரெண்டு இந்த ஈக்குவேட்டர்லேருந்து மேலே ட்ராபிக் ஆஃப் கேன்சர் அண்ட் ட்ராபிக் ஆஃப் கேப்ரிகான் இந்த நடுவில் இருக்குது பார்த்திங்கன்னா இதுதான் நம்ம டாரிட் ஜோன்னு சொல்லுவோம். இங்கே பார்த்தீங்கன்னா அதிகமான சன்னோட ரேடியேஷன் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ இந்த ரீஜன் வந்து அதிகமான ஹீட்டை வந்து அப்சர்வ் பண்ணும். ஸோ இங்கே வந்து அதிகமான ஹீட் இருக்கும், வின்டர் சீசன் ரொம்ப கம்மியாக இருக்கும். திஸ் ஜோன் நோன் ஆஸ் அ டாரிட் ஆர் த ட்ராபிக்கல் ஜோன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ டெம்பரேட் ஜோன் பார்த்திங்கன்னா மேலே அந்த ட்ராபிக் ஆஃப் கேன்சர் டு ஆர்க்டிக் சர்க்கிளும், ட்ராபிக் ஆஃப் கேப்ரிகான் டு அண்டார்டிக் சர்க்கிளில் பார்த்திங்கன்னா டெம்பரேட் மாட்ரேட்டான ஒரு ஹீட் இருக்கும். ரொம்ப அவ்வளோவா ஹீட் இருக்கும்னு சொல்ல முடியாது,
மாடரேட்டான சன் ரேடியேஷன் இருக்கும். அதுக்கப்புறம் விண்டரும் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு ஃபுல்லாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஃப்ரிஞ்சு ஜோன் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே வந்துட்டு ஆர்டிக் அண்ட் அண்டார்டிக், தட் இஸ் நார்த் போல் அண்ட் சதர்ன் போல், ஃபுல்லாக போலார் ரீஜன் தான். அங்கே எக்ஸ்ட்ரீம்லி வெரி வெரி லோ டெம்பரேச்சர் தான், இங்கே சன் ரேடியேஷன்ஸே இருக்கா சுத்தமாக. அப்புறம் ஹை டெம்பரேச்சர், இங்கே வந்து ஒரு முக்கியமான பாயிண்ட் கொடுத்துருக்காங்க, ஹை டெம்பரேச்சர் எவர் ரெக்கார்டட் அண்ட் லோ டெம்பரேச்சர் எவர் ரெக்கார்டட். ஹை டெம்பரேச்சர் பார்த்திங்கன்னா கிரீன்லேண்டு ரான்ச் ஆஃப் டெத் வேலியில் கலிஃபோர்னியா யூஎஸ்ஏல வந்துட்டு 10th July 1913 வந்து ரெக்கார்ட் ஆயிருக்கு. எவ்வளோ அப்படின்னா 56.7 degrees Celsius, அட் இஸ் 134 degrees Fahrenheit வந்துட்டு அப்சர்வ் ஆயிருக்கு. இதே லோவஸ்ட் டெம்பரேச்சர் பார்த்திங்கன்னா மைனஸ் டிகிரிக்கு போயிடுச்சு, அட் இஸ் சோவியட் வாஸ்டாக் ஸ்டேஷன் இன் அண்டார்டிகா, அண்டார்டிகாவில் ரெக்கார்ட் ஆகிருக்கு. எப்போனா 21st July 1983 -89.2 degrees Celsius ரெக்கார்ட் ஆயிருக்கு, தட் இஸ் -128.6 degrees Fahrenheit அப்படின்னு சொல்லி கன்சிடர் பண்ணுறாங்க. கெல்வினில் வந்து 184.0 கெல்வினில் வந்து ரெக்கார்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அடுத்த ரெயின்ஃபால் வந்து எப்படி இருக்குது, அது அப்படிலாம் என்ன இருக்குது, அதில் என்னென்ன இதெல்லாம் எஃபெக்ட், எப்படி வெதர் அண்ட் கிளைமேட் எஃபெக்ட் பண்ணுது அப்படின்னு பார்க்கலாம். இப்போது ரெயின்ஃபால் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா, ரெயின்ஃபால் இஸ் அ லிக்விட் வாட்டர் இன் த ஃபார்ம் ஆஃப் ட்ராப்லெட்ஸ் தட் ஹாவ் கண்டென்ஸ்டு ஃப்ரம் அட்மாஸ்பியரிக் வாட்டர் வேப்பர் அண்ட் தென் பிகம் ஹெவி இனாஃப் டு ஃபால் அண்டர் கிராவிட்டி. ரெயின் அப்படின்னு பார்த்திங்கன்னா அது வந்து நிறைய சின்ன சின்ன துளிகள்லாம் சேர்ந்து எவாப்ரேஷனால் ஃபார்ம் ஆகக்கூடிய சின்ன சின்ன துளிகள்லாம் சேர்ந்து இந்த கிராவிட்டினால் ரிட்டர்ன் வந்து கீழே வரும். அதாவது நம்ம என்ன சொல்கிறோன்னா ரெயின்னு சொல்கிறோம். ரெயின் இஸ் அ மேஜர் காம்போனண்ட் ஆஃப் த வாட்டர் சைக்கிள் ரெஸ்பான்சிபிள் டெபாசிட்டிங் மோஸ்ட் ஆஃப் த ஃப்ரெஷ் வாட்டர் ஆன் தி அர்த். இப்போ வந்து அண்டர் கிரவுண்ட் வாட்டர்லலாம் இருக்குது, அண்டர் கிரவுண்ட் வாட்டர் இருக்குது அப்படிங்கிற மேஜர் ரீசனை யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெயின் தான். இட் இஸ் அ சோர்ஸ் ஆஃப் வாட்டர் ஃபார் ஆல் பர்பஸஸ். தே ஆர் க்ளோஸ் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் த டெம்பரேச்சர் அண்ட் ரெயின்ஃபால் டிஸ்ட்ரிபியூஷன். டெம்பரேச்சருக்கும் இந்த ரெயின்ஃபால் டிஸ்ட்ரிபியூஷனுக்கும் நிறையா ஒரு க்ளோஸ் ரிலேஷன்ஷிப் இருக்குது. ஜென்ரலி ரெயின்ஃபால் இஸ் ஹை இன் த ஈக்வட்டோரியல் ரீஜன் அண்ட் டிக்ரீசஸ் கிராஜுவல் டுவோர்ட்ஸ் அ போல்ஸ். ரெயின்ஃபால் இஸ் மெஷர்ட் இன் ரெயின் கிராக், அதாவது என்னென்னா ரெயின்ஃபால் வந்து பார்த்திங்கன்னா டெம்பரேச்சருக்கும் அதுக்கும் ரொம்ப க்ளோஸ் ரிலேஷன்ஷிப் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. எப்படின்னா இந்த ஈக்குவேட்டர் ரீஜன்ஸில் பார்த்திங்கன்னா அதிகமான மழைப்பொழிவு இருக்கும், அதே அந்த ஈக்குவேட்டர் ரீஜன்ஸ்லேருந்து நம்ம அப்படியே இறங்கிட்டே போகிறோம் அப்படிங்கிறப்ப பார்த்திங்கன்னா ரெயின்ஃபால் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ டெம்பரேச்சரை வந்து ரொம்ப டிஃபெண்ட் பண்ணியிருக்கு. இந்த ரெயின்ஃபாலை வந்து ரெயின் கேஜ் அப்படிங்கிறத வச்சு மெஷர் பண்ணுறாங்க. இந்த பிக்சரில் இருக்க பார்த்திங்கன்னா ரெயின் கேஜ், இதை வச்சு மெஷர் பண்ணுறாங்க. இப்போ ஏர் ப்ரெஷர் பார்க்கலாம். ஏர் ப்ரெஷர் பார்த்திங்கன்னா ஆரனாய்ட் பேரோமீட்டர் அப்படிங்கிறத வச்சு மெஷர் பண்ணுறாங்க. த வெயிட் ஆஃப் ஏர் அபோவ் அ கிவன் ஏரியா ஆன் த ஏர் சர்ஃபேஸ் இஸ் கால் அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் ஆர் ஏர் ப்ரெஷர். அதாவது ஒரு இப்போ 1 square meter இருக்குது அப்படின்னா அதில் வந்துட்டு ஏரோட வெயிட் எவ்வளோ இருக்கோ அதை வந்து நம்ம என்னென்னு சொல்லலாம் அப்படின்னா அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் இல்லை ஏர் ப்ரெஷர் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து இந்த பேரோமீட்டர் யூஸ் பண்ணி பண்ணுவாங்க. இந்த ஸ்டாண்டர்ட் ஏர் ப்ரெஷர் அட் சீ லெவலில் பார்த்திங்கன்னா எவ்வளோ இருக்குன்னா 1013.25 MBE, அதில் வந்து ஸ்டாண்டர்டான ஒரு ஏர் ப்ரெஷர் இருக்கும், தட் இஸ் சீ லெவலுக்கு மேலே. அடுத்த ஏர்த் சர்ஃபேஸ், ஏர்த் சர்ஃபேஸில் எப்படி இருக்கும் பார்த்திங்கன்னா 1.03 kg per square centimeter, தட் இஸ் ஒரு ஸ்கொயர் சென்டிமீட்டரில் பார்த்திங்கன்னா 1.03 kg வெயிட் இருக்குமாம்மா ஏரோடது. அட் த ஏர்த் சர்ஃபேஸ் த ப்ரெஷ் அந்த வேரியேஷன் த ஸ்டாண்டர்ட் அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர்ஸ் ஃபவுண்ட் போத் ஹாரிசோன்லி அண்ட் வெர்டிக்கலி. இதுவும் வந்துட்டு ப்ரெஷர் சேஞ்ச் பண்ணிங்கன்னா ஹாரிசோனல் வெர்டிக்கலாக வச்சு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ இந்த லெவல் ஆஃப் த ப்ரெஷரை வச்சு ரெண்டு ப்ரெஷர், ஹை ப்ரெஷர் அண்ட் லோ ப்ரெஷர். லோ ப்ரெஷர் ஏரியாஸ் அந்த ஏரியா அங்கே வந்து ப்ரெஷர் ரொம்ப கம்மியாக இருக்கும், அதே ஹை ப்ரெஷர் பார்த்திங்கன்னா ப்ரெஷர் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். In this case, the wind from the center of the high pressure blows towards the surrounding low pressure. Low pressure system is marked as L on weather map and the high pressure is marked H. High pressure regions are H னு மார்க் பண்ணிருப்பாங்க, low pressure regions are L னு மார்க் பண்ணிருப்பாங்க. லோ ப்ரெஷர் சிஸ்டம்ஸ்னால நமக்கு என்ன உருவாகும்னா டிப்ரெஷன்ஸ் அண்ட் சைக்ளோன்ஸ் உருவாகும், அதே ஹை ப்ரெஷரில் பார்த்திங்கன்னா ஆன்டி சைக்ளோன்ஸ் உருவாகும். லோ ப்ரெஷர்னால க்ளவுடினஸ்ஸு, விண்ட் ப்ரெசிப்டேஷன் எல்லாம் அதிகமாக இருக்கும், ஒரு மாதிரி மேகமூட்டமாக இருக்கும். ஹை ப்ரெஷர் இருக்க பார்த்திங்கன்னா காமான வெதர் இருக்கும். ஐசோபார் இஸ் யூஸ் டு ஷோ த டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ஏர் ப்ரெஷர். ஐசோபார் யூஸ் பண்ணி தான் இந்த ஏர் ப்ரெஷரை வந்து நமக்கு ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க. ஹை ப்ரெஷர் இது வரைக்கும் அதிகமாக எங்கே ரெக்கார்ட் ஆகிருக்குன்னு பார்த்திங்கன்னா ரஷ்யா அகாட்டா அங்கே வந்து ரெக்கார்ட் ஆகிருக்கு. எப்போ 31st December 1968
83.8 MB வந்து ரெக்கார்ட் ஆயிருக்கு. லோ ப்ரெஷர் பார்த்தீங்கன்னா டைஃபோன் டிப்பு எங்கன்னா மரினா ஐஸ்லாண்டில் பசிஃபிக் ஓஷனில் அங்கே பார்த்தீங்கன்னா 12 அக்டோபர் 1979 வந்திருக்கு. இந்த லோவஸ்ட் ப்ரெஷர் பார்த்தீங்கன்னா 870 MB வந்து ரெக்கார்ட் ஆயிருக்கு. ஹியூமன்ஸ் ஆர் நாட் சென்சிட்டிவ் டு ஸ்மால் வேரியேஷன் ஏர் ப்ரெஷர். ஹியூமன்ஸ் வந்து ஒரு சின்ன சின்ன ப்ரெஷர் சேஞ்சஸ்னால எந்த பிரச்சனையும் இருக்காது. பட் வந்து அந்த ப்ரெஷர் ரொம்ப நேரம் இருக்குது அப்படிங்கிறதுனால நமக்கு வந்து அப்படி இருந்துச்சுன்னா நமக்கு வந்து ரொம்ப அதிகமாக நம்ம இதனால் எஃபெக்ட் ஆயிடும் அப்படின்னு சொல்லலாம். மெஷரிங் ஏர் ப்ரெஷர். இப்போது இந்த ஏர் ப்ரெஷர் வந்து எப்படி இது பண்ணுறாங்க அப்படின்னா பேரோமீட்டர்ஸ் ஏரனாய்டு பேரோமீட்டரை யூஸ் பண்ணி ஏர் ப்ரெஷரை வந்து ரெக்கார்ட் பண்ணிகிட்ருப்பாங்க. இப்போ இங்கே ஒன்று கொடுத்துருக்காங்க, வை டூ யுவர் இயர்ஸ் பாப் இன் ஏரோப்ளைன்ஸ். ஏரோப்ளைன்ஸில் ஏன் நமக்கெல்லாம் காது அடிச்சுக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம காதுக்குள்ளே இருக்கிற ப்ரெஷரை விட நம்ம ஹை ஆல்டிடியூட் அதாவது கீழேருந்து மேலே தானே போகுது ஃப்ளைட்டு. அப்போ பார்த்திங்கன்னா வெளியே ப்ரெஷர் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாயிரும். அப்போது நம்ம இருக்கக்கூடிய நம்மளோட ஹை ப்ரெஷரு அந்த லோ ப்ரெஷரை வந்து மெயின்டைன் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக நமக்கு வந்து இந்த இயர்ஸ் வந்து பாப் ஆகுது. அதை வந்து ஈக்குவலைஸ் பண்ணுறக்காக அதுக்காக தான் நமக்கு இயர்ஸ் பாப் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஹியூமிடிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹியூமிடிட்டி அப்படிங்கிறது காற்றுல எவ்வளோ ஈரப்பதம் இருக்குது அதை வந்து நம்ம எப்படி மெஷர் பண்ணுறோம் அதுக்கு என்ன யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது இந்த ஹியூமிடிட்டி இதில் இருக்குது. ஹியூமிடிட்டி ரெஃபர்ஸ் டு த டிகிரி ஆஃப் வாட்டர் வேப்பர் ப்ரெசென்ட் த அட்மாஸ்பியர் இன் கேஷியஸ் ஃபார்ம் இன் பர்டிகுலர் டைம் அண்ட் பிளேஸ். ஒரு பர்டிகுலர் டைமில் ஒரு பர்டிகுலர் பிளேஸில் வந்து எவ்வளோ வாட்டர் வேப்பர் ப்ரெசென்ட் ஆயிருக்கு காற்றுல அப்படிங்கிறது தான் நம்ம ஹியூமிடிட்டி அப்படின்னு சொல்லுவோம். இட் ரேஞ்சஸ் ஃப்ரம் 0 to 5% பை வால்யூம். இதை வந்து வால்யூமில் மெஷர் பண்ணுவாங்க. தட் இஸ் 0 to 5% இருக்கும். ஸோ த லெவல் ஆஃப் ஹியூமிடிட்டி டிக்ரீசஸ் டுவோர்ட்ஸ் அ போல்ஸ் ஃப்ரம் ஈக்குவேட்டர். ஹியூமிடிட்டி இஸ் எக்ஸ்பிரஸ் இன் டிஃப்ரெண்ட் வேஸ். ஹியூமிடிட்டி வந்து நம்ம நிறையா இதில் எக்ஸ்பிரஸ் பண்ணலாம். இந்த ஹியூமிடிட்டி எப்படி டிஃபர் ஆகுன்னு பார்த்தீங்கன்னா போல் ரீஜன்ஸில் ஹியூமிடிட்டி ரொம்ப அதிகமாக இருக்கும். இப்போ நம்ம அதை நோக்கி ஈக்குவேட்டர் ரீஜன்ஸுக்கு வரும் அப்படின்னா அதோட ஹியூமிடிட்டி ரொம்ப கம்மியாக இருக்கும். ஏன்னா சன்னோட ரேடியேஷன் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸ்பெசிஃபிக் ஹியூமிடிட்டி இஸ் அ ரேஷியோ ஆஃப் அன் வாட்டர் வேப்பர் கண்டென்ட் ஆஃப் த மிக்சர் டு த டோட்டல் ஏர் கண்டென்ட் ஆன் த மாஸ் பேசஸ். இட் இஸ் எக்ஸ்பிரஸ் இன் த கிராம்ஸ் ஆஃப் வேப்பர் பர் கிலோகிராம் ஆஃப் ஏர். அதாவது இதை வந்து வேப்பர் பர் கிலோகிராம் அந்த இதில் வந்துட்டு இதை வந்து ரெப்ரசன்ட் எக்ஸ்பிரஸ் பண்ணுறாங்க. அப்சல்யூட் ஹியூமிடிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ மாஸ் ஆர் வெயிட் ஆஃப் வாட்டர் வேப்பர் ப்ரெசன்ட் பர் யூனிட் வால்யூம் ஆஃப் தி ஏர். அப்சல்யூட் ஹியூமிடிட்டி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு யூனிட் வால்யூம் ஆஃப் ஏரில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ வெயிட் இருக்குது அப்படிங்கிறத நம்ம அப்சல்யூட் ஹியூமிடிட்டி அப்படின்னு சொல்லுவோம். ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி அப்படிங்கிறது சும்மா சாதாரணமாக ஒரு மேக்ஸிமம் அமௌண்ட் ஆஃப் வாட்டர் வேப்பர் வந்து கிவன் டெம்பரேச்சருக்கு எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி அப்படின்னு சொல்லலாம். இதை வந்து நம்ம பர்சன்டேஜில் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுவோம். அதே அப்சல்யூட்டை பார்த்திங்கன்னா நம்ம கிராம்ஸ் பர் கியூபிக் மீட்டர்ஸ் ஆஃப் ஏரில் வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணியிருப்போம். ஜென்ரலி வார்ம் ஏர் ஹோல்ஸ் மோர் வாட்டர் வேப்பர் தென் த கோல்ட் ஏர். வார்ம் ஏரில் பார்த்திங்கன்னா அதிகமான ஈரப்பதம் இருக்கும் கோல்டு ஏரை விட. தென் ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி ரீச்சஸ் 100% த ஏர் கெட் சேச்சுரேட்டட். இப்போ வந்துட்டு நம்ம ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி வந்து 100% ரீச் ஆகிடுச்சு அப்படின்னா ஏர் வந்து சேச்சுரேட் ஆயிரும். இன் திஸ் கண்டிஷன் த டெம்பரேச்சர் செட் டு பி அட் டியூ பாயிண்ட். ஃபர்தர் கூலிங் வில் கண்டென்ஸ் அ வாட்டர் வேப்பர் இன் டு த கிளவுட்ஸ் அண்ட் ரெயின். அப்போ என்ன ஆகும்னா கிளவுட்ஸ் அண்ட் ரெயினில் இது வந்துட்டு செடிமெண்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி அஃபெக்ட்ஸ் ஹியூமன் ஹெல்த் அண்ட் கம்ஃபர்ட்னஸ். அதாவது இந்த ஹியூமிடிட்டி வச்சு நமக்கு வந்து கம்ஃபர்ட் ரொம்ப வெயிலாக இருக்குது, ஹியூமிடிட்டியே இல்லைங்கன்னா நமக்கு ரொம்ப எரிச்சலாக இருக்கும். அதே வந்து ஹியூமிடிட்டி ஓரளவுக்கு நார்மலாக இருக்குன்னா நமக்கு கொஞ்சம் கூலிங் கிளைமேட் இருக்குன்னு சொல்லலாம். வெரி ஹை அண்ட் வெரி லோ ஹியூமிடிட்டி ஆர் இன்ஜூரியஸ் டு ஹெல்த்னு கூட சொல்கிறாங்க. இட்ஸ் ஆல்சோ அஃபெக்ட்ஸ் ஸ்டெபிலிட்டி ஆஃப் டிஃப்ரெண்ட் ஆப்ஜெக்ட் பில்டிங்ஸ் அண்ட் எலக்ட்ரிக்கல் அப்ளையன்சஸ் அப்படின்னு சொல்லலாம். மெஷர்மெண்ட் ஆஃப் ஹியூமிடிட்டியை வந்து நம்ம ஹைக்ரோமீட்டர் யூஸ் பண்ணுறோம். ஹைக்ரோமீட்டர் யூஸ் பண்ணி நம்ம ஹியூமிடிட்டியை வந்துட்டு மெஷர் பண்ணலாம். அடுத்து பார்த்திங்கன்னா விண்டு. இந்த ஹாரிசோனல் மூவ்மெண்ட் ஆஃப் ஏர் இருக்கு இல்லையா, ஏரை வந்து ஹாரிசோனலாக மூவ் ஆகுது அப்படின்னா நம்ம அதை வந்து விண்ட் மூவ்மெண்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். விண்டு பார்த்திங்கன்னா நிறையா எலமெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து மூவ் ஒரு சேர்ந்து இருக்கிறது கட்ஸ் அண்ட் எட்டிஸ் அப்படிங்கிற மாதிரி நிறையா எலமெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து இந்த விண்டு வந்து மேட் அப் ஆஃப் ஆயிருக்கு. விண்டு பார்த்திங்கன்னா நேம் விண்ட் கெட்ஸ் ஏ நேம் ஃப்ரம் த டைரக்ஷன். இப்போ காற்றுக்கு வந்து தனியாக பேர்லாம் கிடையாது. அதுக்கு எப்படி பேர் கொண்டு வருவாங்க அப்படின்னா அது எந்த ரீஜனில் ஃப்ளோ ஆகுதோ அதை வச்சு நமக்கு அதை பேர் கொண்டு வருவாங்க. இப்போ விண்டு வந்து சவுத் வெஸ்ட்டு
இப்போ சவுத்துலேருந்து வெஸ்ட்டுக்கு மூவ் ஆகிட்டு இருக்கு அப்படின்னா நம்ம வந்து சவுத் வெஸ்ட் விண்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இப்போ இந்த விண்ட்ஸை வந்து மூணாக பிரிக்கிறாங்க, பிளானிட்டரி விண்ட்ஸ், சீசனல் விண்ட்ஸ் அண்ட் லோக்கல் விண்ட்ஸ். பிளானிட்டரி விண்ட்ஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா பர்மனெண்ட் விண்டுன்னு சொல்லலாம், ஏன்னா அதுக்கு எப்போவுமே ஒரே டைரெக்ஷனில் ஒரே மாதிரி தான் ஃப்ளோ ஆகிட்ருக்கும். அதே சீசனல் விண்ட்ஸ் பார்த்திங்கன்னா சவுத் வெஸ்ட் மான்சூன் சீசன்ஸ் தகுந்த மாதிரி சீசனல்ஸ் விண்டு மாறிக்கும். தட் இஸ் விண்ட் வந்து இப்போது சீ டு லேண்டுக்கு வந்து சம்மர் சீசனில் பார்த்திங்கன்னா கடல்லேருந்து லேண்டுக்கு ரொம்ப அதிகமான காற்று வந்துட்ருக்கும். அதே நம்ம விண்டர் சீசன் போயிட்டிங்கன்னா லேண்ட்லேருந்து சீக்கு வந்து அதிகமான காற்று போகும். அப்போ லோக்கல் விண்டர் அப்படின்னு பார்த்திங்கன்னா சாதாரண பகல் டைமில் நைட் டைம்லலாம் சின்ன சின்ன காத்தடிக்கும், வந்து டீனு காத்தடிக்கும், சின்ன சூறாவளி மாதிரி வந்துட்டு போகும், அதெல்லாம் பார்த்திங்கன்னா லோக்கல் விண்ட் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இப்போ இதெல்லாம் மெஷர் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஸ்கேல் யூஸ் பண்ணுவாங்க, தட் இஸ் பெஃபரட் ஸ்கேல்னு சொல்லுவாங்க. ஏன்னா அதை கண்டுபிடிச்சவர் பார்த்திங்கன்னா ஃப்ரான்சிஸ் பெஃபரட் அப்படின்னு அப்படின்னு சொல்கிறாங்க. இன் 1805 அவர் கண்டுபிடிச்சிருக்காரு. அவர் வந்து ராயல் நேவியில் வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருந்திருக்காரு. இது அஃபிஷியலாக ஃபஸ்ட்டு எங்கே யூஸ் பண்ணாங்க அப்படின்னா HMS பியாகல் அந்த இடத்துல தான் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பியாஃபோர்ட் ஸ்கேலை வச்சு நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா விண்டோட ஸ்பீடை வந்து கண்டுபிடிக்க முடியும். இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், மெஷரிங் விண்டு டைரக்ஷன் அண்ட் ஸ்பீடு. இந்த விண்டோட டைரக்ஷன் ப்ளஸ் ஸ்பீட் ரெண்டுமே நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இந்த அனிமோமீட்டர் யூஸ் பண்ணுவாங்க. இந்த அனிமோமீட்டர் பார்த்திங்கன்னா சும்மா உங்களுக்கு மெஷர் பண்ணி மட்டும் காட்டாது, கிராஃபோடு போட்டு காமிச்சிடும். பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்கோம் விச் ரெக்கார்ட்ஸ் விண்டு ஸ்பீடு, அதோட டேரக்ஷனு, சன்ஷைன் எப்படி இருக்குது, அதோட அளவு எந்த அளவுக்கு, ப்ரெசிபிடேஷன் எப்படி இருக்குது, அது எல்லாத்தையுமே வந்து கிராஃபிக்கல் ரெப்ரஸன்டேஷனாக சொல்லிடும். இதுதான் வந்து அனிமோமீட்டர் யூஸ் பண்ணுறோம். நம்ம அந்த பெஃபரட் ஸ்கேலை யூஸ் பண்ணலாம், ஆனால் அது வந்து ஸ்பீடு மட்டும்தான். பட் என்ன இந்த அனிமோமீட்டர் பார்த்திங்கன்னா பல வகையில் நமக்கு இது யூஸ் பண்ணலாம். இப்போ டூ யூ நோ பார்த்தீங்கன்னா பிரேசில் ஆஸ் அ லார்ஜ் ஏரியா விச் ஆவரேஜ் விண்ட் ஸ்பீட் லோ. இந்த பிரேசிலில் பார்த்திங்கன்னா ரொம்ப விண்ட் ஸ்பீடு வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். அதுக்கப்புறம் லீஸ்ட் விண்டி பிளேஸ்ன்னு சொல்லி சில இடத்துல சொல்கிறாங்க, தட் இஸ் காபன், காங்கோ அண்ட் டிஆர் காங்கோ இன் ஆஃப்ரிக்கா, சுமத்ரா, இந்தோனேஷியா அண்ட் மலேசியாவில் பார்த்திங்கன்னா லீஸ்ட் விண்டி பிளேஸ், காற்று வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும்னு சொல்கிறாங்க. இப்போ ரீகேப் பார்க்கலாம், வெதர் அப்படிங்கிறத டே டு டே மாறிட்டே இருக்கும். கிளைமேட் அப்படிங்க 35 இயர்ஸ் ஒன்ஸ் இருக்கிறத நம்ம கிளைமேட்னு சொல்லுவோம். டெம்பரேச்சர், ப்ரெசிபிடேஷன், ப்ரெஷர், ஹியூமிடிட்டிலாம் வந்துட்டு வெதர் அண்ட் கிளைமேட்டோட மேஜர் எலமெண்ட்ஸ்னு சொல்லலாம். டெம்பரேச்சர் பார்த்திங்கன்னா டிகிரி ஆஃப் ஹீட் ப்ரெஷர், ஏரில் வந்து எந்த அளவுக்கு காற்று டெம்பரேச்சர் இருக்குது அப்படிங்கிறது தான் நம்ம வந்து டிகிரியில் ரெப்ரசன்ட் பண்ணுவோம். அந்த வெயிட் ஆஃப் ஏரை வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஏர் ப்ரெஷர்னு சொல்லுவோம். ஹாரிசோண்டல் மூமெண்ட் ஆஃப் ஏரை வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா விண்டுன்னு சொல்லுவோம். க்ளாஸ்ரியில் பார்த்திங்கன்னா கண்டக்ஷன் அப்படிங்கிறது வெப்ப கடத்தல், நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா கண்டக்டர் இண்டக்டர் அப்படின்னு சொல்லி நம்ம சயின்ஸில் படிச்சிருப்போம். கண்டக்டர்னால் வெப்பம் வந்து போகிறது. கண்டென்சேஷன் அப்படிங்கிறது ஆவி சுருங்கல், தட் இஸ் ஒரு கேஸ் வந்துட்டு ஒரு சாலிடாகவோ லிக்விடாக மாறுதோ அது கண்டக்ஷன் சொல்லுவோம். எட்டிஸ் அப்படிங்கிறது சுழற்காற்று, சின்ன சின்ன சூறாவளிகளாக வந்துடாது. ஹியூமிடிட்டி அப்படிங்கிறது ஈரப்பதம், வாட்டர் வேப்பர் வந்து ஏரில் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது. இன்சுலேஷன் அப்படிங்கிறது சூரிய கதிர்வீச்சல், அதாவது சன் ரேடியேஷனை எந்த அளவுக்கு அப்சர்வ் பண்ணுது அப்படிங்கிறது. ரேடியேஷன் அப்படிங்கிறது கதிர்வீச்சல், இட் இஸ் யூவி ரேஸ், அதெல்லாம் வந்து கதிர்வீச்சு ரேடியேஷன் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.